இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி மூன்று வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகார்கள் அவர்களுடைய செய்தி ஒரு ரெண்டு மூணு நாளாக மிகப்பெரிய அளவில் பரவலாக இந்த மாதத்துணை ஆரம்பத்தில் பேசப்பட்டது இவங்களுக்கு மூன்று வருட கடூளிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது அவங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மேல்முறையோடு செய்யப்பட்டிருந்தது மேல்முறையோடு ரெண்டு தடவை வந்து தள்ளி போயிருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது அவங்களுக்கு எப்படியாவது பிணை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாளில் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பிணையானது இன்றைய நாளில் வழங்கப்பட்டிருக்கிறது இதுக்கமைய தலா ஐம்பதாயிரம் ரூபா மற்றும் ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் கிரோனிகா விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க பிணையின் உத்தரவுக்கு அமைய இவங்க வந்து வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இன்றைய நாளில் இந்த பிணையை வந்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவங்க ஏன் இந்த தண்டனைக்குட்படுத்தப்பட்டாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமட்டக்கொடையில் வந்து இடம்பெற்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கடையில் வேலை செஞ்சவங்களை வந்து வளாக்காரமாக கடத்தி சென்று அவங்களை துன்புறுத்திய குற்றச்சாட்டு அவங்கள் மீது வைக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட பதினெட்டு விதமான குற்றச்சாட்டுகள் அவங்க மீது வைக்கப்பட்டிருந்தது அந்த பதினெட்டு விதமான குற்றச்சாட்டுகளும் வந்து நிரூபிக்கப்பட்டு தான் அவங்களுக்கு இந்த மூன்று வருட கடூளிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நாளில் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவங்களுக்கு பிணை வழங்க பிணை வழங்கியிருக்கிறது அதனால வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து தான் இந்த பிணையை வழங்கியிருக்காங்க எனவே இனி அவங்க இதுக்கு எதிரான அவங்களுடைய சாட்சியங்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து வைக்க வைப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க மேல் நீதிமன்றம் என்ன இதே தண்டனையை உறுதிப்படுத்துமா அல்லது இவங்க இந்த தண்டையிலிருந்து அவங்களுக்கு வந்து விடுதலை அளிக்குமா அப்படின்றது வந்து இந்த வழக்கு முடிவுலாம் தெரியும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்றைய நாளில் கொஞ்சம் பரபரப்பாக பார்க்கப்பட்ட செய்திகளில் முக்கியமான செய்தியாக இந்த செய்தியும் இருக்குது ரைட் அதோடு சேர்த்து ஜனாதிபதி தேர்தலுடைய திகதி இந்த வெள்ளிக்கிழமை கடையில் அறிவிக்கப்படுமா பரவலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றி கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக பெரிய அளவில் பேசப்படுது இன்றைய நாள்லையும் கூட பேசப்படும் அளவுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமாக இருக்குது நாட்டுக்கு காரணம் நாட்டினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்தகட்ட நகர்வு அடுத்தகட்ட மேல்நோக்கம் அப்படின்றது வந்து இலங்கைக்கு மிக முக்கியமாக தேவைப்படுது இந்த வருஷத்தில் இந்த ஜூலை மாதம் முடிய போகுது இந்த காலகட்டத்துக்குள்ளேயே ஒன் மில்லியன் பத்து பத்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்களாம் அந்தளவு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா வளர்ச்சியை இந்த வருஷத்துல இலங்கை கண்டிருக்கு இந்த ஒரு பரபரப்பான காலகட்டத்துக்குள்ளே இந்த தேர்தல் திகதியானது இந்த வெள்ளிக்கிழமை கடையில் அறிவிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அது தொடர்பான பணிகளை செய்வதற்கு தபால் திணைக்களம் இன்றைய நாள்லயே இருக்காம் தேர்தல் திணைக்களம் வந்து வந்து இன்னும் அதை பத்தி அறிவிக்கவே இல்லை ஆனா தபால் திணைக்களம் அதுக்கு தயாராக இருக்காங்க எவ்வளோ வேலைகள் இருக்கு அதை செய்யாமல் இன்னும் திகதி ஆரம்பிக்கப்படாத ஒரு வேலைக்காக அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்தி என்ற நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் இன்று முதல் ஆசிரியர்கள் அதிபர்கள் சட்டப்படி வேலை செய்வதற்கு வந்து தீர்மானிச்சிருக்காங்க சட்டப்படி வேலை செய்யப்படுறாங்களா இது என்ன சட்டப்படி வேலை செய்கிறது அப்படின்றது எனக்கு பெரிய அளவான ஒரு விளக்கம் தெரியல சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் ஆசிரியர்கள் அதிபர்கள் உள்ளடங்களாகவே இந்த தொழிற்சங்கம் இணைந்து இந்த சட்டப்படி வேலை செய்கிறதுக்கான ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது சட்டப்படி அப்படின்ட்டா என்ன அப்படின்றது உங்களுக்கு எனக்கு ஒரு குழப்பமான விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு சட்டப்படி வேலை செய்கிறேன்டா என்னென்னு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனக்கு உண்மையாக தெரியாது நான் தேடி பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்னு சொன்னால் இப்போ ஆசிரியர்கள் வந்து பாடங்களை மட்டும் படிப்பிப்பாங்க அதாவது மாணவர்களுக்கு வகுப்பறையில் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ பாடங்களை படிப்பிக்கிறது அவங்களுடைய வகுப்பறை வேலைகளை செய்வாங்க தானே அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க அதுக்கு மேலதிகமாக இருக்கிற மே மே வே வே அதாவது பாடசாலை தொடர விஷயங்களோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் பல இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அலுவலக வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி வேலைகள் எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க கற்பித்தல் நடவடிக்கை அதுவும் வகுப்பறையில் கற்பித்தல் நடவடிக்கையை மட்டும் செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சுக்கொண்டு இந்த சட்டப்படி வேலை வேலைநிறுத்த சட்டப்படி வேலை செய்யும் இந்த தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இது எவ்வளோ காலத்துக்குனா ரெண்டு கிழமைக்கு போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஆசிரியர்கள் அதிபர்கள் வந்து தங் வேதனை உயர்வு அதோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய இடமாற்றங்கள் அதோடு பல விஷய பல கோரிக்கைகள் முக்கியமாக சம்பள உயர்வை முன் வச்சு போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க எனவே அது இன்னும் சரியான ஒரு தீர்வு வழங்கப்பட நிலையில் இன்றைய நாளில் இருந்து இரண்டு வாரங்களுக்கு சட்டப்படி வேலை செய்கின்ற இந்த நடவடிக்கையை இந்த தொழிற்சங்கத்தை ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அமைச்சர் ஜீவன் தோண்டமான் அவர்களுக்கு வந்து நோரலியா நீதிமன்றம் இன்றைய நாளில் அவங்களை வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டு இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் கலனிவெளி தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட பீட்ரூட் தோட்ட தொழிற்சாலை அந்த தொழிற்சாலைக்குள்ள கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி அத்துமறி நுழைந்ததாக அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி குறித்த வழக்கு இன்றைய நாளில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோர் வந்து இன்றைய நாளில் நீதிமன்றத்தில் முன்னிலை அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்துமாறு நோரலியா பதில் நீதவான் இன்றைய நாளில் உத்தரவிட்டிருக்காரு இந்த செய்தியும் பரவலாக பார்க்க கிடைச்சது பரவலாக இந்த மே மாதம் முப்பதாம் தேதியிலருந்து ஏற்கனவே மலையக மக்களுடைய அதாவது சம்பள உயர்வு தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்படுது ஆயிரத்தி எழுநூறுவா அப்படின்றது வந்து சில தோட்ட நிர்வாகங்கள் இணங்கினாலும் சில சில தோட்ட நிர்வாகங்கள் இன்னும் இப்போவும் இப்போ கொடுத்து கொ கொடுக்க ஆரம்பித்தாலும் சில தோட்டங்கள் வந்து கம்பெனிகள் வந்து கொடுத்து கொண்டிருந்தாலும் பல நிறுவனங்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா அப்படின்ற கொடுப்பனவை கொடுக்க மறுக்கிறது அப்படின்றது இன்னும் கவலைக்குரிய விஷயமாகவே இருக்குது அதுக்கு எதிரான போராட்டங்கள் பல எதிர்ப்புகள் வந்து தெரிவித்தாலும் மிக முக்கியமான நிறுவனங்கள் இன்னும் மக்களுக்கான இந்த ஆயிரத்தி எழுநூறுரூவா அப்படின்ற அவங்களுடைய நாளாந்த கொடுப்பனவை கொடுக்கறதுக்கு பின்னிக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம்னு சொன்னால் பேசப்பட்ட தேடி பார்க்கும்பொழுது கேட்ட விஷயம் ஒன்று அதாவது இதில் அடுத்து வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக வரப்போகிற ஒருத்தருடைய நிறுவனம் கூட இன்னும் அந்த ஆயிரத்தி எழுநூறுவாயை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றது ஒரு மிக கவலைக்குரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அவர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறதுக்கான பிரச்சாரங்களில் கூட இப்போ இறங்கியிருக்காரு அவருடைய நிறுவனம் அவர் சார்ந்த நிறுவனங்கள் கூட இன்னும் அந்த ஆயிரத்தி எழுநூறு கொடுக்கலை அப்படி இந்த ஆயிரத்தி எழுநூறுவா கூட அவருடைய நிறுவனத்தில் வர வருமானத்திலேயே கொடுக்க முடியாதவர் தேர்தலில் போட்டியிட போகிறார் உங்களுக்கே யாருக்குன்னு தெரியும் தம்மைக்கு தெரிகிற அவர்கள் வந்து இலங்கையினுடைய மிக முக்கியமான பணக்காரர்னு சொல்லப்படுகின்ற அவருக்கு பல தோட்ட தேயிலை தோட்டங்கள் இருக்குது அதில் பல லட்சக்கணக்கான மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறாங்க அவ் அவருடைய தோட்டத்திலிருந்து அவருடைய நிறுவனத்திலிருந்தே இன்னும் ஆயிரத்தி எழுநூறுபா கொடுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருந்து வருது இந்த மாதிரியான செய்திகள் இன்றைய நாளை பரவலாக கூடியதாக இருந்தது ஆர்ஜி சந்தூர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்